நாளெல்லாம் நம் வாயார ஒரு நாளும் ஒருநாளும் வந்து நம்மை ஆட்கொள்ள முடியாது இதனை யாவரும் அறிந்து இறைவனை போற்றி வழிபட திருவாளர் மாணிக்கவாசகப் பெருமான் தனது திருவாசகத்தில் சுட்டிருத்தல் என்ற பதிகத்தை பாடுகிறார் அந்த பாடல் இதோ வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் கீழ்மேல் ஆகப் பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய் குள்ளந்தாள் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சங்கெல்லாம் கண்ணினையும் மரமான் தீவினையினேற்கே என்ற பாடல் நமக்கு விளக்கும் கருத்து யாதெனில் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் தனது விரிசடையில் கங்கையை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தை காத்தான் விடையென்னும் இறைவனின் வாகனமாக ரிஷப வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அறத்தை வளர்த்தான் இந்த காரணங்களால் சிவபெருமானே உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவன் எனப்பட்டான் இதைத்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கூறியுள்ளார் இறைவன் செய்த கருணைச் செயல்களை நாம் காதாரக் கேட்கும்போது நம் மனமானது வெள்ளம் போன்று வேகமாக உருகி ஓடும் என்று கூறுகிறார் ஆயினும் அந்த அடியார்களை விடுத்து ஒன்றுக்கும் பயனில்லாத என்னை ஆண்டமைக்கு உடம்பு முழுவதும் மனமாக இருந்து உருகியும் கண்ணாக இருந்து அழுதும் உன் அடியினை தொழ வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான் அந்த வகையில் மனமார இறைவனை வழிபட்ட அடியார்களான அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாற்றுச் சிறப்பினை கண்டு மகிழ்ந்து வரும் இந்தப் பகுதி அறுபத்து மூவர் இயற்பகை நாயனாரின் வியத்தகு பெருமைதனை கடந்த பகுதிகளில் கண்டு வருகிறோம் வணிகர் குலத்திலே பிறந்து நெறிமாறா பக்தியினை கொண்டு தனது இல்லாளுடன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரும் வேளையில் இறைவன் சிவபெருமான் அடியார் இயற்பகை நாயனாரை சோதித்து ஆட்கொண்டு அருள மனம் கொண்டார் அதன் காரணமாக இறைவன் தனது கோலத்தினை மாற்றி ஒரு அடியாரின் கோலம் பூண்டு இயற்பகை நாயனாரின் இல்லத்தினை நோக்கி வந்தார் வருவோர்க்கு இல்லையென்று உரைக்காமல் கேட்டதைக் கொடுக்கும் நல்லவரான இயற்பகை நாயனார் இறைவன் அடியார் கோலத்தில் அறியாதவராய் நின்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அடியார்கள் வந்து கொண்டே இருந்தனர் அடியாரோடு அடியாராய் ஆண்டவனும் வந்தார் தெய்வம் தொழாது கொளுநனையே தொழுதெழுவாள் என்ற திருக்குறளுக்கேற்ப வாழ்ந்து வந்தார் இயற்பகை நாயனாரின் மனைவியார் வருவோர்க்கெல்லாம் பாத பூஜை செய்து கொண்டிருந்தார் அவர்கள் கேட்டதையும் இல்லையென்று கூறாமல் வாரி வழங்கி வந்தனர் இறைவன் வருவதை அறியாமல் வழக்கம்போல் தங்களது பணிகளை செய்து கொண்டிருந்தனர் வெள்ளி மலையினையே வீடாகக் கொண்ட தேவர்களின் தேவன் இயற்பகை நாயனாரின் இல்லத்திற்குள் நுழைந்தார் அடியாரை பார்த்த இயற்பகை நாயனார் அடியாரை வணங்கி உள்ளே வரவேற்றார் அவரை ஆசனத்தில் அமரச் செய்தார் அவரது மனைவியார் நீர் கொண்டு வந்து இறைவனான அடியாரின் திருப்பாதங்களில் நீர்வார்க்க இயற்பகையார் தனது திருக்கரங்கள் கொண்டு அடியாரின் பாதங்களைக் கழுவினார் பின்பு பாதங்களுக்கு நறுமணம் பொருந்திய மலர்களைத் தூவினார் அன்பர்களுக்கெல்லாம் அன்பரே இந்த ஏழையின் குடிசைக்கு தாங்கள் என்று இருப்பது அடியேன் செய்த புண்ணியம் என்ன இறைவா என்று பணிவன்புடன் வணங்கினார்கள் இயற்பகை நாயனாரும் அவரது மனைவியும் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கும் கந்த வேளே தன்முகத் துய்யமணி ஒன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்ற வள்ளலாரின் திருவாக்கின்படி யாவும் வேண்டுமென இறைவனிடம் வேண்டும் அடியாரைப் போல் இறைவனே அடியாராய் மாறி யாசகம் பெற இயற்பகை நாயனாரின் இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார் தொடர்ந்து என்ன நடந்தது இறைவன் என்ன யாசகம் வேண்டினார் இயற்பகையார் அதற்கு என்ன உரைத்தார் என்பது பற்றி வரும் பகுதிகளில் காண்போம் நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற்புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவோம் என நாதரை போன்று நாமும் இறைவனை நெஞ்சத்தில் வைத்து போற்றி வணங்கிடுவோம் இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்